வணக்கம், உங்கள் மீனவன். நமக்கு இப்போ இங்கே மறுபடியும் நீங்கள் பார்த்தா என்ன ஒரே கார் ட்ராவலாகவே உங்களுக்கு தெரியும். இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம்னா பெங்களூர் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஊர்லேருந்து ஒரு 850 கிலோமீட்டரு. ஏன் அப்படின்னா நம்ம உங்கள் மீனவன் கடை வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம், 3வது கடை. அந்த வேலையாக தான் போய்கிட்டு இருக்கோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், இங்கே கன்னியாகுமரி, இந்த எல்லா ஏரியாவிலுமே பயங்கரமான வெள்ளம், மக்கள் பயங்கரமாக உணவு தண்ணி தேவைக்கு ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போய் இறங்கி நிறைய களப்பணிகள் பண்ணோம். இன்றைக்கி நைட்டு கூட தூத்துக்குடியில் உள்ள 3 மணி வரை நம்மளால் முடிஞ்சு என்னென்ன உதவி, எங்கெங்கே போக முடியாத இடமோ அங்கெல்லாம் போய் கொடுத்துட்டு ஊருக்கு வர அந்தந்தான் 3 மணி, விடிய காலம் 3 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதிலிருந்து ஒரு 8 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். எப்படியும் ஒரு நைட்டுக்குள்ளே பெங்களூர் போயிடணும், ரீச் பண்ணிடணும் அப்படின்னு முடிவில் தான் போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரே அலைச்சல், ரொம்ப டயர்டு. அதுக்கப்புறம் போய் பெங்களூர் ஓப்பனிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் வேறு இருக்குது, தங்க முடியாது. மறுபடியும் உடனே அப்போவுமே மறுபடியும் கிளம்பணும், அந்த ஓப்பனிங்கை முடிச்சுட்டு அப்போவுமே கிளம்பணும். இவ்வளோ விஷயங்களுக்கு நடுவில் தான் நம்மளால் என்ன மக்களுக்கு இப்படி நம்ம ஏரியாவில் இவ்வளோ ஒரு விஷயம் நடக்குது, நம்ம எல்லோரும் போய் கண்டிப்பாக உதவி பண்ணணும் தான் எல்லாமே போனோம். உண்மையிலேயே அந்த இடத்துல மீனவர்கள் எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. மீனவர்கள் இல்லைன்னு வைங்களேன், அந்த இடத்துல நிறையா உயிரிழப்பு வந்திருக்கும், நினச்சி பார்க்க முடியாத உயிரிழப்பு வந்திருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மீனவர்களை பெருசாக அங்கே அங்கீகாரம் கொடுத்தாங்களே தெரியல, உள்ளே நல்ல மரியாதை கிடச்சிச்சு, வெளியே ரீச் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். இந்த நியூஸ்லாம் பெருசாக கவர் பண்ணலை, அவங்களுடைய முயற்சியெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஆனால் பரவாயில்ல, யாருமே யாராவது நம்மளை பாராட்டுவாங்கன்னு சொல்லிலாம் பண்ணலை. அந்த இடத்துல நமக்கு நிறைய பேரை காப்பாற்ற முடியும் நம்பிக்கை இருக்குது, நம்மளால தான் முடியும்னு சொல்லும்போது அது இறங்கி பார்க்கும்போது எந்த இதுவுமே இல்லை. ஆனால் அதில் ஒரு சில பேர் நம்ம அங்கே உள்ள நடக்கிற விஷயங்கள், இந்த மாதிரி கிராமங்களுக்கு உணவு போகலைன்னா அப்பப்போ நம்ம ஏதாவது வீடியோ போட்டோம், இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு தான் வீடியோ போட்டோம், சும்மா வீடியோ போடலை. அப்படி இருக்கும்போதே ஓவராக விளம்பரம் பண்ணாதீங்கடா அப்படின்லாம் சொன்னாங்க. யார் ஒன்றே ஒன்று தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், யாருமே உயிரை பனை வச்சுலாம் விளம்பரம் தேட மாட்டாங்க. எனக்குலாம் எந்த நோக்கமும் இல்லைங்க, ஏதோ மனசு எனக்குள்ளே உறுத்துச்சு. என்ன, நமக்கு இவ்வளோ பக்கத்தில் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, நம்மளால் என்ன முடியும், அவ்வளோதான். என்னால் என்ன முடியும், என்னால் ஒரு உயிர் காப்பாற்றினா கூட அது வந்து என்னுடைய மிகப்பெரிய வெற்றி தான். நான் இவ்வளோ பேரை நாங்கள் வந்து மீட்டோம், இவ்வளோ பேருக்கு உணவு கொடுத்தோன்னு நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது, அவ்வளோதான். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. சில பேர் கூட நீங்கள் டிஷர்ட் ஏன் போட்டு பண்ணீங்க, உதவி பண்ணான்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதை ஏன் டிஷர்ட் போட்டு பண்ணுறீங்கன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த டிஷர்ட்டுக்கான மரியாதை நிறையா இருந்துச்சு. ஏன்னா இப்போ சாதாரணமாக ஆபத்தான இடம் இருக்கும்போது மக்களை உள்ளே விடமாட்டாங்க, ஏன்னா அதிகாரியெல்லாம் இருக்கும்போது இவங்க போய் தண்ணியில் போயிடுவாங்களோன்னு. ஆனால் நம்ம உங்கள் மீனவனாக போகும்போது என்ன நினைக்காங்க, இவங்க ஒரு மீனவங்க மீட்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டிஷர்ட்டை பார்த்த உடனே அதுக்கு ஒரு மரியாதை கொடுத்து எல்லா இடத்துலையுமே வரவேற்று நீங்கள் உள்ளே போங்க, நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசன் தான் இது எங்களுக்கு அப்போவுமே தோணுச்சு, நம்ம இந்த மாதிரி. ஏன்னா என்னை மூஞ்சியை பார்த்தா இவர் உங்கள் மீன் மீன் கண்டுபிடிச்சலாம், உங்கள் மீனவன். எங்கள் டீம் ஒரு 10 பேருக்கு மேலே நாங்கள் போகிறோம், அவங்களெல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு எல்லாருமே அங்கிட்டு உள்ள நுழையும் போது அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்கிறதுக்காண்டி தான் அந்த டிஷர்ட்டை போட்டோம். மற்றபடிலாம் அந்த நோக்கம்லாம் கிடையாதுங்க எங்களுக்கு, அது தேவையே கிடையாது. உயிரை வெறுத்துலாம் அப்படிலாம் எங்களுக்கு விளம்பரம் தேடணும் அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் என்னென்ன வளவலன்னு பேசுகிறேன் நினைக்க வேணாம். நாங்கள் இப்போ பெங்களூர் ஓப்பனிங் கடைக்கு போகிறோம், கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. ஏன்னா இந்த கடை வந்துக்கிட்டு 3வது நமக்கு பெங்களூர் வந்து கடை, நம்ம வந்து தமிழ்நாட்டில் நிறைய கடைகள் வச்சுருக்கோம், அதுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. அதர் ஸ்டேட்டுக்கு போகிற கடை இந்த கடை தான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த கடைக்கு வாங்க.